லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தனியார் பள்ளி பேருந்து மீது அதே பள்ளியைச் சேர்ந்த மற்றொரு பேருந்து மோதியதில் காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். இந்த விபத்தில் சிக்கிய மாணவர்களின் நிலை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. அதாவது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பாசார் கிராமத்தில் சத்தியசா என்ற தனியார் பள்ளி 1 முதல் 12 வரை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இன்று மங்களூரிலிருந்து பள்ளி பேருந்தானது வழக்கம் போல மாணவர்களை ஏற்றிச் சென்றுள்ளது. அப்போது ஓட்டுநர் போன் பேசிக்கொண்டு பேருந்தை ஓட்டியதாகவும் அதற்கு பின்னே வந்த அதே பள்ளியைச் சேர்ந்த மற்றொரு பேருந்து மோதியதில் பேருந்தின் பின்னே சென்ற பேருந்தின் முன்பக்கம் சேதமடைந்த நிலையில் பேருந்தில் உள்ள மாணவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் மேற்பட்டோர் வந்து காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் காயம்பட்ட மாணவர்களை அங்கிருந்தவர்கள் வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த தகவலறிந்து வந்த சம்பவத்திற்கு வந்த மாணவர்களின் பெற்றோர் பள்ளியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லை எனவும் ஓட்டுநரின் அலட்சியத்தால் தற்போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி சாலை வழிமறித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவலறிந்து வந்த வேப்பூர் போலீசார் தற்போது இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி, நிகழ்வு தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ராமச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.